நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்க அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்க உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்க அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்க அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே, இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே, இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே, இந்த இகமதில் நாளும் முழங்குகளே, வாருங்களே 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 வாருங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்படி தொடர, இறையாட்சி வளர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் அற்புதராவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுக்குள் அருமை சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் நாம் இந்த 2 வாரங்களில்
இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு முதல் வாசகத்தின் பொழுதும் ஏசாயாவினுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது. இன்றைக்கோ அந்த ஆண்டவர் அவரின் கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு எனது ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது என்று சொல்லி நமக்கு திருவருகை காலத்தின் ஆசிராக அழைப்பு விடுத்து அருள் பாலிக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் திருப்பிளை தூங்கும் முகமாக நாம் இருக்கிற இந்த வேளையில் அவருக்கு உகந்தவர்களாக நாம் மாறி நமக்குள் இருக்கிற பல்வேறு விதமான உலகு சார் ஈர்ப்புகளிலிருந்து வெளிப்பட்டு சோதனைகள் மற்றும் அவற்றில் வீழ்ந்திருக்கிற நிலைகள், நம்முடைய பலவீனங்கள், நாம் செய்திருக்கிற குற்றம் குறைகள் இவற்றெல்லாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கோருவோம். மனம் திரும்பி ஆண்டவரது இரண்டாம் வருகைக்காக என்னுடைய பிள்ளைகளை உங்களை தயாரித்து கொள்ளுங்கள் என்ற மைய தலைப்பில் நாம் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிற போது மாறவே நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே என்னை மாற்றிவிடும் என்று சொல்லுகிற இந்த பதிலுரையோடு பாவ மன்னிப்பு மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பாண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான யோசனைகளிலே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் விரும்புவதோ இதயத்தின் நீர்மையை விரும்புகிறேன். நாங்கள் இதய சுத்தி வர ஏதோ இடத்துல வந்திருக்கிற போது நாங்கள் எங்களுக்குள் நினைத்திருக்கிற இந்த மன உறுத்தத்தில் உமது மன்னிப்பு நிறைவாக கிடைக்கும் பொருட்டு மன்றாடி வேண்டுகின்றோம். மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று நாங்கள் வேண்டுகிற போது இரக்கம் எங்கள் மீது நிறைந்து இருக்கிறது. நாங்கள் உமது இரக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழுகிற காலம் நீடிய நெடுங்காலம் அல்ல, குறுகிய காலம் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உமது இரண்டாம் வருகை எதிர்நோக்குகிற பிள்ளைகளாக நாங்கள் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தாமல் ஏதோ இன்னும் எங்களது வாழ்வின் சாமர்த்தியத்தினாலும் சாதுரியத்தினாலும் நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற இருமாப்பிள்ளை இருக்கிறோம். மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மாற்றி அருளும் ஆண்டவரே. மீண்டும் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பாண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்பள்ளிகளுக்கு வருகிற போது இறை வார்த்தையை கேட்கிறோம். இறை வார்த்தையில் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். ஆனால் அந்த வார்த்தை எங்களுக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது நீர் கொடுக்கிற கொடை, நாங்கள் அதற்கு செவிமடுக்காமலே போய்விடுகிறோம். இப்படி நீர் எங்களோடு கூட வழிநடந்து வழிகாட்டுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு மனம் மாறி வாழ வரமொருள இந்த நேரத்தில் மாற்றத்திற்காக மன்றாடுகின்றோம். ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொரு மீதும் இரக்கம் வைத்து
நம்மில் இருக்கிற குற்றங்களை தன்னையும் மன்னித்து நிறைவுள்ள வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வருகை வெளிப்பட எதிர்பார்த்திருக்கிற எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் மீட்பராக அவரே கற்பித்தது போல எரிகின்ற விளக்குகளை ஏந்தி விசுவாசத்தோடும் அன்போடும் நாங்கள் எதிர்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவையின் ஒன்றே ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய இந்த திருப்பலியானது நன்றிதல் பலியாக ஃபிலிஸ் பெரேரா, நோயல் மரியன் டாப்சன் அவருடைய குடும்பம், சி அருள் அவருடைய குடும்பம், எஸ் வின்சென்ட் அவருடைய குடும்பம், கிளமென்டினா இவருடைய குடும்பம். நன்றி அறிதலோடு இந்த பலி ஒப்பு கொடுக்கிற போது நாம் கூட பெற்றுக்கொண்டிருக்க எல்லா நலன்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சிறப்பு கருத்துக்களுக்காக உடல்நலத்திற்காக மெசபியல் ஜோஸ்னா, கிளின்டன் ராஜ் மற்றும் வரன் அமைய வேண்டுமென்று ஜெரால்டின் ஃப்ரான்சிஸ்கோ, உடல்நலத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் மேத்யூ சூசன், சிறப்பு கருத்துக்களுக்காக ஐ பால் ராஜ், வெள்ளை கிடைத்து அதில் சேர வேண்டுமென்று ஜெயசூர்யா, இவர்களும் இங்கிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அஸ்வின் அற்புதராஜ் அவருடைய உடல்நலத்திற்காகவும் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் மன்றாடுகிற போது நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு நான் சொல்லி ஜெபிப்போம். மேலும் இறந்து போன திருவாளர் திருமதி துரைசாமி நாயுடு, ஜெசிதா வாஸ், ஹெலன் மிசா, கொன்சஸ் மேரி ஃபிலோமினால், சகாய மேரி, ஜி ஜோசப், அலெக்சாண்டர், ரவி ஜோசப், பி என் அருளப்பன் உடைய ஆண்மையிலே பாற்றிக்காக திருப்பலிகளை மன்றாடிச்சு வைப்போம். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 48 இறைவசனங்கள் 17-19 முடிய. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் என்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமளவினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றர்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெற்றி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இதை கொஞ்சம் கேளுங்கள், அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதரை வாழுங்கள். இயேசுநாதர் கூறுகிறார் இதை கொஞ்சம் கேளுங்கள், அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதரை வாழுங்கள். மனிதரை வாழுங்கள், மனிதரை வாழுங்கள். வாசரு பொன்மணம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். வாசரு பொன்மணம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். புவி வாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள்ளவன் புனிதன், மனிதருள்ளவன் புனிதன், மனிதருள்ளவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார் இதை கொஞ்சம் கேளுங்கள்,
அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதரை வாழுங்கள், மனிதரை வாழுங்கள், மனிதரை வாழுங்கள். வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான் இது உண்மை. ஆசையை வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான் இது உண்மை. நல்லமைதி கெடுக்கும் மன சுமை குறைந்தால் ஆயிரம் வரும் நன்மை, ஆயிரம் வரும் நன்மை, ஆயிரம் வரும் நன்மை. இயேசுநாதர் கூறுகிறார் இதை கொஞ்சம் கேளுங்கள், அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதரை வாழுங்கள், மனிதரை வாழுங்கள், மனிதரை வாழுங்கள். அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய திருணச்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 14-19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூச்சாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்றார்கள். மானிடமகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார், இவர்களோ மனிதன் பெருந்துணிக்காரன், குடிகாரன், வருகின்றவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்து நமக்கு வழங்குகிற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பெரிய நிலக்கிழாரது பண்ணை இருக்கிறது. அந்த பண்ணையில் நிறைய உழவுக்கான மாடுகளும் பால் கறக்கிற மாடுகளும் இருக்கின்றன. ஒரு 8 வயது வளர்ந்த காளை கன்றுக்குட்டியை அங்கு வேலை செய்கிற அந்த வெள்ளைக்காரர் எல்லோரும் அதிசயிக்கிற வகையில் அப்படி அலக்காக ஒரு குழந்தையை தூக்குவது போல தூக்குகிறார். அந்த நிலக்கிழாருடைய விருந்தினர்கள் இதை பார்க்கிறார்கள், ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், இது எப்படியும் ஒரு 80-120 அந்த எடை உள்ள ஒரு பெரிய மிருகமாக இருக்கிறது, எப்படி உன்னால் இப்படி அழகாக தூக்க முடிகிறது என்று கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வேலைக்கார நண்பர் சொன்னாராம், இந்த
காளை கன்றுக்குட்டி ஈன்றதிலிருந்து நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த சிறு வயதிலிருந்து அதை தூக்கி தூக்கி எனக்கு பழக்கம். ஆகவே இப்பொழுது இது வளர்ந்த நிலையில் கூட எனக்கு இது அன்றைக்கு எவ்வாறு ஈன்ற ஒரு கன்றுக்குட்டியாக இருந்ததோ அதே போலத்தான் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அதனால் தான் எனக்கு அதனுடைய அந்த அளவிற்கான நீங்கள் சொல்லுகிற பலு எனக்கு தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவன் இதுபோன்று கண்ணுக்கு தெரியாத விதத்தில் இந்த திருவருகை காலத்தினுடைய ஆசிரியராக என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு தனது ஆசிரியர்களை ஒன்றன் பின் ஒன்றாக வழங்கி கொண்டிருக்கிறார். இன்று முதல் வாசகத்தில் ஏசையா புத்தகத்திலிருந்து வாசித்தளிக்கப்பட்ட வாசகங்கள், இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் இன்னும் 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 என்னுடைய பிள்ளைகள் ஆசிரியருக்கு மேல் ஆசிர் பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி வாக்குத்தத்தின் கடவுளாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய கட்டளைகளை அவர்களுக்கு கொடையாக கொடுத்தார், தன்னுடைய நெறிமுறைகளை அவர்களுக்கு வரிச்சட்டமாக கொடுத்தார். எப்படியெல்லாம் இந்த மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் அவர்களுக்கு விளக்கி கொடுத்து கொண்டே இருந்தார், சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார், இறைவாக்கம் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பல நேரங்களில் தவறின போது, குறிப்பாக இந்த எழுத்துக்கள் எழுதுகிற போது நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கிருக்கிற அந்நிய பிரதேசத்தில் இவர்கள் ஏங்கி ஏங்கி தங்களுக்கு மீட்பர் வரமாட்டாரா, தங்களை விடுவிக்கிறவர் வரமாட்டாரா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிற போது இன்றைக்கு ஆண்டவர் ஆசிரை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரேலின் தூயவரும் உன்னதருமான ஆண்டவராகிய நான் என்று அவர் கூறுகிறவற்றை சொல்லுகிறார். கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், அவற்றை நீ நான் கற்பித்தபடியினால நீ வாழ்ந்து காட்டு, அப்படி நீ இந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நடப்பாய் என்று சொன்னால் உனது வாழ்வு நிறை வாழ்வு அடையும். அது ஆற்றை போல கடந்து போய்கொண்டே இருக்கும். அருளுக்கு மேல் அருள், நிறைவாழ்வு என்கிற அந்த ஆசிர் உனக்கு கிடைக்கும். நீ பெறுகிற வெற்றி இது கடல் அலை போல ஆக்ரோஷமாக அதிவேகமாக வந்து உன்னை அடையும் என்று சொல்லுகிற ஆசிரை கொடுக்கிறார். உன்னுடைய வழி மரபினர் மணல் போல எண்ண முடியாத அளவிற்கு பெரிதாக இருப்பார்கள். உன்னுடைய வழித்தோன்றர்கள் விவசாயனுடைய நற்களஞ்சியத்தில் இருக்கிற கதிர்மணிகள் எவ்வளவு அதிகம் அதிகமாக இருக்குமோ அந்த அளவிற்கு நாம் உன்னை ஆசிர்வதிப்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற அதே ஆசிர் உன்னை யாரும் வெட்டி வீழ்த்தப்பட முடியாது, என்னுடைய திருமுன்னிலையிலிருந்து உன்னை அழிக்க முடியாது என்று சொல்லியெல்லாம் ஆசிர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி இஸ்ரேல் மக்களுக்கு அன்றை கொடுக்கப்பட்ட ஆசிர் இன்றைக்கு அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நமக்கும் ஆண்டவர் ஆசிருக்கு மேல் ஆசிரை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது இரண்டு விதமான பிரச்சனைகள் உண்டு. ஒன்று, அந்த ஆசிருக்குரியவர்களாக இன்று நாம் இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கிற போது கண்டிப்பாக ஆசிர் பெறுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு கிடையாது. ஏனென்றால் அந்த ஆசிர் பெறுகிற போது நாம் ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருந்தால்தான் ஆண்டவருடைய ஆசிர் நமக்கு கிடைக்கும். அவருடைய விருப்பங்களையும் கட்டளைகளையும் நிறைவேற்றுகிற போதுதான் அந்த ஆசிர் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் ஆசிருக்காக வேண்டுகிறோம், ஆனால் கட்டளைகளோ அவர் காட்டுகிற வழிமுறைகளோ அவருடைய இறைவார்த்தையோ தூரமாக இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி ஆசிர் கிடைக்கும்? ஆண்டவர் கொடுப்பதற்கு தயாராக வைத்திருக்கிறார், ஆசிருக்குமே ஆசிரை உனக்கு கொடுத்து உன்னை நான் ஆசிர்வதிப்பேன். நீ உண்மையிலேயே அதனுடைய வால்யூம், அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு தெரியாத அளவிற்கு நீ இன்றைக்கு அது விரயமாக விருந்து கொண்டிருக்கிறது, சேர்ந்து அடையவில்லை, உன்னை வந்து அடையவில்லை என்கிற விதத்தில் இப்பொழுதா அப்பொழுதா என்று இருக்கிற போது அதை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆகவே அவருடைய கட்டளைகளை நாம் அனுசரிக்கிற போது, அவருடைய வழிமுறைகளை கண்டறிந்து நடக்கிற போது அவர் நமக்கு காட்டுகிற அவரது வரிச்சட்டங்களில் அதிகமாக கூர்ந்து கவனித்து அவற்றை நாம் பின்பற்றுகிற போது இந்த ஆசிர் நிறைந்து கிடைக்கிறது. இரண்டாவது, நமக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையோ அல்லது துவேஷமோ என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அதிகமான அளவிற்கு
இந்த உலகுசார் அறிவின் மீதும் புத்திசாலித்தனத்தின் மீதும் அது காட்டுகிற விழியின் மீதும் அதிகமான அழுத்தம் பெற்றிருப்பது எனக்கு தெரியாதா? நான் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறேன், எனக்கு வழிமுறைகள் தெரியும், எனக்கு நிறைய இந்த தொழில் நுட்பங்கள் தெரியும். ஸோ வாட், இவற்றையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? இவற்றையெல்லாம் பல செயல்களை செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் செய்தியில் சொன்னது போல நானும் என்கின்ற அந்த ஒரு பேரருள் அந்த பரிசேயர் மக்களுக்கு இயேசுவை அவர் மத்தியிலே இருக்கிறார், மெஸ்ஸியா அவர் மத்தியிலே இருக்கிறார், யாருக்காக காத்திருந்தார்களோ அவர் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆனால் அவர்களது வியாக்கியானங்களும் அவர்களது பாண்டித்யமும் அவர்கள் பெற்றிருந்த அறிவும் அவர்கள் தாங்கள் தான் பெரியவர்கள் சொல்லுகிற எல்லாமும் அவரை புரிந்து கொள்ளாமலேயே மழுகடித்து கொண்டிருந்தது, மறக்கடித்து கொண்டிருந்தது. ஒருவேளை ஞானத்தை குடையாக பெற்றிருந்தாள், ஆண்டவரே எங்களுக்கு புரியவில்லை, சாலமன் அரசர் கேட்டாரே ஞானம், அதுபோல ஞானம் என்கிற ஒரு பேருரை அவர்கள் கேட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த ஞானத்தின் மூலமாக அவர்களுக்கு முன்னால் இருக்கிற யார் என்று சொல்லி புரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் மெசியா வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் இரட்சகர் வந்திருக்கிறார், மீட்டெடுக்கிற வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உலகத்திற்கெல்லாம் நாங்கள் மெசியாவை பெற்றுக் கொண்டிருக்கிற புனித இனம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் அவர்கள் சொல்லி பெருமைப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு இருக்கிற அந்த உலகியல் அறிவு, அந்த பாண்டித்தியம், அதில் இருக்கின்ற மேதாவித்தனம் இவற்றையெல்லாம் நம்பினார்களே தவிர ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை அவர்கள் கேட்டு பெறவும் இல்லை. அந்த ஞானத்தினாலே பார்க்கிற அறிவிற்கு அந்த அளவிற்கு அவர்கள் முன்னேறவும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டும் இன்றைக்கு நமக்கு தடைகளாகவே இருக்கின்றன, ஆண்டவரது அருள்களையும் ஆண்டவரது ஆசிரையும் இன்று பெற்றுக்கொள்வதற்கு. ஆகவே திருப்பலியில் நாம் உண்மையிலேயே ஆண்டவரே எங்களுக்கு இது போன்ற நிலையில் நீர் திருவருகை காலத்தினுடைய ஆசிராக உம்மை எது நோக்குகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறபடியினாலே உமது கட்டளைகளை நீர் காட்டுகிற வழிமுறைகளை எங்களுக்குள் இருக்கிற அறிவு பாண்டித்தியம் பல்வேறு விதமான கொடுத்திருக்கிற இந்த தொழில் நுட்பங்கள் அறிவு கூர்மை இவற்றையெல்லாம் கடந்து ஞானம் என்கிற ஆசிரை பெற்றவர்களாக நாங்கள் சிறந்து விளங்க எங்களுக்கு இந்த திருப்பலி உதவட்டும் என்று சொல்லி தொடர்ந்து செபிப்போம். அமேன். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருஹிருதய அன்பர்களே, நாம் அனைவருக்கும் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு வையுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உம் கையில் அன்பு தந்தையே, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் பலிப்பொருளாகவும் எங்கள் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எவ்வகையிலும் தகுதியற்ற எங்கள் மீது இறங்கி முதலு நிறைவாக பொருந்தி எங்களுக்கு துணை புரிய வேண்டுமேன. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆடும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் கண்டு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது
தொடக்கத்திலிருந்து என் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாமல் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே ஒரு மறுமுறையும் மாற்றுன்னு வரும்பொழுது நீர் வாக்களித்த மீட்பையும் அது கொடை என வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தூதர் அதிபரோடும் அரியணை சூழல் ஆட்சி புரிவோர் மற்றும் வானகசேன அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மகிமை புகழ்ந்து ஒரே குரலில் முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவையை பிழந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியறல வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிறுருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்று அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். மரணத்தை அறிக்கையிடுகின்றோமதுப்பையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் மக்களோடு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் என்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் பொது நிலையினராக அனைவருடைய கூறுந்திரளும் அனைவரையும் அன்பின் நிறைவே அடையச் சிதறலும். திருப்பலையிலே தங்களது நன்றிகளை தெரிவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பல்வேறு தேவைகளிலே ஆண்டவரே நீதாம் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரது தேவைகளையும் மேலும் உடைய கருத்துக்களையும் நிறைவு செய்திடலாம் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள். எதிர்நோக்குவது என்பது வெறுமனை எதிர்நோக்குவதல்ல, நமது கட்டளைகளை கடைபிடித்து வழிமுறைகளை புரிந்து கொண்டு நீர் காட்டுகிற அந்த மாபெரும் வழியில் இருக்கிற உண்மையை சுதாரித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வழி நடக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் வாழ்கின்ற இறுதி நாட்களில் எங்களுக்கு கொடையாக கொடும். உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை உழந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலி நினைவு கூர்ந்த ஆத்மாக்களையும் யாரும் நினையாத ஆத்மாக்களையும் ஒளிமிக்கும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கண்ணத்தாயான மாற்றுமிக்க மரியாள் அவர் தம் கணவர் சூசியப்படுத போஸ்திலர் இவ்வளவு குந்தவராக இருந்த புதராக அனைவருடனும் நாங்கள் லையான வாழ்வில் துணமை கொண்டு திருமகனேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியன் ஒன்று
எல்லா புகழும் மாற்றியம் என்றென்றும் உமாக்கு உரியது. மகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகுடைய ஆட்சி வர வேண்டுமாய் துணிந்து பாடுவோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி கனி உணர்களை மன்றாடுகின்றோம். கத்துணதவையாள் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று அது ஒரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவேன் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறப்போசுரலுக்கு முழிந்திரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மற்றும் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் நாங்கள் இன்று வேண்டி விரும்புகிற உம்மை எதிர்நோக்குகிற அந்த இரண்டாம் வருகையின் எதிர்நோக்கில புனிதப்பட வேண்டிய பேரொருளையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. திருப்பிடத்திலிருந்து ஆண்டவரே நமக்கு அருள் இருக்கிற சமாதானத்தை அருகிருப்போடு பகிர்ந்து கொள்வோம். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக நம்மை சந்திக்க வரவிருக்கிறவர். உடைய கட்டளைகளையும் அவர் காட்டுகிற வழிமுறைகளையும் பின்பற்றுகிற போது நாம் அவர் கொடுக்கிற ஞானத்தினால புத்தி வெறும் புத்தி தெளிவும் பெற்றவர்களாக இக்காலத்தில் வாழ்கிற அந்த பேரானந்தத்தை இந்த நற்குருணை விருந்தின் மூலமாக அளிக்கிறவர் இவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அத்தனை பேரும் பேறு பெற்றோம். உன்னில் தான் ஒன்று
ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் வந்தவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் வந்தவா. என்னில் வா என் வந்தவா. என்னில் வா என் வந்தவா. சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் பண்ணவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் வந்தவா. என்னில் வா என் வந்தவா. என்னில் வா என் வந்தவா. உமது ஆசீரும் மருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தி அருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் மூங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இருதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஆராதனையானது அரை மணி நேரம் நடைபெறும். மேலும் மாலையிலே 5:30 தமிழிலே ஆராதனை, ஆங்கிலத்திலே 6:30 ஆராதனை, தொடர்ந்து 7:00 தமிழில் திருப்பள்ளியானது நடைபெறும். ஏற்கனவே திருப்பள்ளியிலே நாம் சிந்தித்தது போல மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுனுடைய 2 வருகையை எதிர்நோக்கியவர்களாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்தில் 4 வாரங்கள் உண்டு. அதில் 2 வாரத்தில் இருக்கிற நாம் இப்படி இயேசுனுடைய வருகையானது முதல் வருகை முடிந்து 2 வருகை என்பது சற்று மிகவும் யோசிக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அதில் இயேசு ஆண்டவரோ நாமோ மீண்டும் தொடர்ந்து ஒன்றித்து வாழப்போவது கிடையாது. மண்ணுலக வாழ்வு போல அவர் நடுதீர்க்கவராக வரப்போகிறார். நமக்கு சம்பாவனையை கொடுக்கவிருக்கிறார். நல்லது கெட்டது செய்கின்ற அந்த நிலையில் இருக்கிற நமக்கு நல்லவற்றுக்கு நமக்கு விண்ணக வாழ்வின் பரிசையும் நாம் செய்கின்ற நம்முடைய கெடுமதியான செயல்களுக்கு அதற்குரிய தண்டனையும் அளிக்க வல்லவர் என்கின்ற இதில்தான் நம்முடைய சிந்தனை இப்பொழுது அதிகமாக வலுப்பெற வேண்டும். பயந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தரமான வாழ்வுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்கான
காலம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த அருளின் காலத்தில் நாம் இன்னும் அதிகமாக அவருக்கு நெருங்கி வரக்கூடிய அந்த ஆசிரியருக்காக நம்மையே தயார்படுத்தி கொண்டு தொடர்ந்து முயற்சிப்போம். உண்மையிலேயே நம்முடைய பலவீனங்களோடும் நம்முடைய குறைபாடுகளோடும் ஆண்டவருக்கு முன்னால் வருகிற போது அவர் நம்மை தன்னுடைய ஞானத்தினால் நிரப்பி உயர்த்தி பிடிப்பார். இந்த நாளில் நாம் நம்முடைய திருத்தலத்தில் மண்ணில் வந்த சொந்தம் என்கின்ற இந்த குறுந்தகட்டினை வெளியிட்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருடத்திற்கான திருப்பலி பாடல்கள், கேரல் பாடல்கள், நடன பாடல்கள் என்று நம்முடைய பயன்பாட்டிற்காக நம்முடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்டிருக்கிற குறுந்தகடினை பெற்று நம்முடைய பங்குகளுக்கும் கொடுங்கள். இதன் மூலமாக நாம் இதுபோன்று இறை செய்தியினை பாடல் மூலமாக இந்த ஒரு கலை சேவையின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். இதற்கு உறுதுணையாக இருந்து பெற்று மற்றவர்களுக்கும் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 2018 இந்த வெவ்வெளிய டைரி தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. அதனை நீங்கள் அதிக பிரதிகளோடு பெற்றுக்கொள்ளுங்கள். பல வண்ண கேலண்டர் ₹50 ஆண்டவர் இயேசுனுடைய திருஹதயம் உருவம் தாங்கியிருக்கிற அந்த சிங்கிள் கேலண்டர் ₹25 விற்பனைக்கு இருக்கிறது. மேலும் இந்த ஈசாய் மரத்தில் நாம் இன்றைக்கு எருசலேம் ஆலயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இதன் மூலமாக சாலமன் அரசருக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடுப்பினை எருசலேம் தேவாலயம் கட்டுகின்ற அந்த ஒரு பொறுப்பு. அதில் அவர் எருசலேம் மற்றும் இஸ்ரேல் மக்களினது சமய மையமாக, இந்த இஸ்ரேல் மக்களது வழிபாட்டு தலமாக இந்த எருசலேம் ஆலயம் இருந்தது போல ஏசாண்டவரே சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் அதை கட்டி எழுப்புவேன் என்கிறார். அப்படி என்றால் இதயமாகிய ஆலயத்தை பற்றித்தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி மெஸ்ஸியாவுடைய வருகைக்காக நம்முடைய பிள்ளைகளை உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியினை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம். அது குறித்து அந்த ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிற ஈசாய் மரம் அந்த ஜப புத்தகத்தையும், மேலும் அதோடு கூட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கிறிஸ்து பிறப்பு நவநாள் தொடங்குகிறோம், அதற்குரிய சங்கீதங்கள், பாடல்கள், விவிலிய வாசகங்கள், விசுவாசி மன்றாட்டு அடங்கியிருக்கிற அந்த நவநாள் புத்தகத்தையும் நம்முடைய விற்பனையகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பயன்படுத்துங்கள். மேலும் கீ செயின்ஸ் மற்றும் திருத்தலத்திலிருந்து வெளியாக இருக்கிற நமது இயேசுவின் 5 காய ஜப புத்தகங்கள், பாடல் புத்தகங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் வந்திருக்கிற இந்த காலத்திற்கான சிடிக்கள் இவையெல்லாம் விற்பனைக்கு இருக்கிறன. பெற்று ஞான வாழ்வில் உயர்வு பெற இவற்றை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கட்டுமான பணிகளில் துணையாக நின்று நன்கொடைகள் நீங்கள் அளிப்பீர்கள் சொன்னால் அது இந்த நேரத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். ஆகவே உங்களது உதவிக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மனமு வந்து உதவுங்கள். எழுந்து நிற்போம். இறுதிச் சபம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை ஃபோன் மூலமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.